ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம் அப்ளியன்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஜாப் வேகன்சி தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றின வேகன்சி நம்ம சேனலில் இருக்குது, பட் இந்த கம்பெனிக்கு இப்போது புது பிளான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த கம்பெனியில் நீங்கள் டேரெக்டாகவே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். அண்ட் நம்ம சேனல் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாப் செவன். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலுக்குன்னே தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கு. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான். சரி வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பெயர், எந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அப்ளியன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். எஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்க, என்ன போஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, அண்ட் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கும் இப்போ இந்த நிறுவனத்தில் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த வேகன்சியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சார் படிச்சிருக்கணும், இந்த நிறுவனத்தில் போய் நான் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்றேன் சார், நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடி டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க முதற்கொண்டு இந்த வேலை கேள்வி எடுக்கிறாங்க. பட் இதில் ஒன் மோர் திங் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சேலரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படும், அதாவது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் எஸ் ஒர்க் லொக்கேஷன். இந்த கம்பெனி இப்போ எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை புது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டியூட்டி ஹவர்ஸ். இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நிறுவனத்தை போல இந்த நிறுவனத்திலையும் உங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த மட்டும் 0 to 3 இயர்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கீங்க, இப்போ தான் உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம், உங்களுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 2023 தான் கம்ப்ளீட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா கூட உங்களை வேலைக்கு எடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் யூ ஆல்சோ வெல்கம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர் கேட்டகரி. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்குமே இந்த நிறுவனத்தில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட சக தோழிகள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லிட்டு அவங்களையும் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஏஜ் லிமிட். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதிகபட்சம் 26 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் நம்ம பார்க்க இருக்கிறது பெனிஃபிட். ஸோ பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்காகட்டும் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்காகட்டும் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒரு சலுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து சப்சிடி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. கம்மியான விலையில் உங்களுக்கு வந்து ரூம் வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நான் செங்கல்பட்டு போய் ஒர்க் பண்ணுற இந்த கம்பெனியில் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுட் அட் ஒர்க்கிங் டைம், அதாவது வேலை நேரம் போது உங்களுக்கு மதிய உணவாகட்டும் காலை உணவாகட்டும் வேலை நேரம் பொழுது உங்களுக்கு அது வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு அலவன்ஸ், இயர்லி ஒன் சேலரி, இன்க்ரிமெண்ட், பிஎஃப்இஎஸ்ஐ, இந்த வசதிகள் எல்லாமே இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த நிறுவனத்துக்கான பெனிஃபிட். நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டோட்டல் போஸ்ட். மொத்தம் எத்தனை வேகன்சி சார் இருக்குது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இதை சஜஷன் பண்ணலாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்டு போகலாமான்னு கேட்டீங்க, எஸ் தாராளமாக கூப்பிட்டு போங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 80+ ஓப்பனிங்ஸ் என்பது கொஞ்சம் அதிகமான நம்பர் தான். ஸோ தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் தோழிகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி அவங்களும் வேலைக்கு கூப்பிட்டு போங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ டேட். சார் எதுவும் டேட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் கடைசி டேட்டு, இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கெலாம் வரக்கூடாது, வேலைக்கெலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்களா? இல்லை. ஓகேங்களா? மொத்தம் 80 நபர்கள் எங்களுக்கு தேவைப்படுது. எப்போ இந்த 80 நபர்கள் எங்களுக்கு வேலைக்கு வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சேலரி. ஸோ மெயினாக முக்கியமாக பார்க்க போகிற விஷயமே சேலரி, பிகாஸ் உழைக்கிறதே சேலரிக்காக தான். ஸோ இந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13500 அதிகபட்சம் சேலரி 15500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க, ஸோ 10th படிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, ஐடிஐ படிச்சிருக்கீங்களா, ஸோ அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மினிமமாக உங்களுக்கு 13500 மேக்ஸிமமாக 15500 வரைக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு சேலரி வழங்கப்படும்.
பெர் மந்த். ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். சார் என்னத்தெல்லாம் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட் கம்பெனியோட ட்ரெயினர் உள்ளவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்வியூ, ஓகேங்க, ஒரு பேசிக்கான இன்டர்வியூ இருக்கும். ஸோ வந்தவங்க போனவங்க எல்லாத்தையுமே வேலைக்கு எடுக்க முடியாது, ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இதுக்கு முடியாத கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்டர்வியூ முடிச்சு நீங்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேண்டிடேட் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு நாங்கள் முதல்ல முன்னுரிமை கொடுத்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களை வேலைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலை பொறுத்த முடியும் நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளாக அதிகம் பதிவேற்றிருக்கோம். பசங்க யாருமே கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, அதுதான் நம்மளோட மெயினான மோட்டிவேஷன். ஓகேங்களா, ஸோ பணம் இல்லாமல் தான் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிற நம்மக்கிட்ட பணத்தை கிட்ட நம்ம எங்கே போகிறது. ஸோ அந்த கான்செப்டில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃபைன். அடுத்ததா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ். ஸோ ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா ஒரு சில பேசிக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், இப்போ டென்த்து படித்தவங்க டென்த்து மார்க்ஷீட் போதும். ஸோ டிப்ளமோ படித்தவங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ வரைக்கும் உள்ள மார்க்ஷீட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்த மார்க்ஷீட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும்பொழுது அங்கே போய் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதிங்க. வீட்டிலேருந்து போகும்போது ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. So guys, இந்த நிறுவனத்தோட எக்ஸாக்ட் அட்ரஸ் உங்களுக்கு வந்து கம்பெனியோட அட்ரஸ் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக போகும்போது விசிட் பண்ணும்பொழுது இந்த அட்ரஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மேலும் இந்த வேலையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ சந்தேகங்கள் இருக்குது, உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். ஸோ நான் சார் நான் நாளைக்கே கிளம்புற ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்னா உடனடியாக ஹெச்ஆர் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஹெச்ஆருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது நம்மளோட சேனல் பேர் என்ன ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் செவன். சார் இந்த மாதிரி ஜாப்ஸ் யூடியூப் சேனல் உங்களோட வேகன்சி நான் பார்த்துருந்தேன் சார், வேலை வாய்ப்பு இருக்கா சார், நான் வரலாமா சார் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் பேர் ஜாப் செவன் சொல்கிற நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதாவது முதல் முன்னுரிமை என்பது கொடுப்பாங்க. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ மேலும் வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். கூகுள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ உள்ள கால சுச்சுவேஷனில் எல்லாருமே சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கீங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வேலைவாய்ப்பை தேடி கொண்டிருக்கும் நிறைய நண்பர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக முடிந்தளவு உங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி அதை ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான். ஓகேங்களா, பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணி அவர் பார்த்து போயிருக்கார். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ முடிந்தளவு மற்ற நண்பர்களுக்கும் உதவி பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஊரில் ஓப்பனிங்ஸ் வேணும், ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே நண்பா. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.